வணக்கம். அண்மை காலமாக மலேசியா நாட்டில் தமிழர்களை குறிவைத்து பல சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் உருவெடுத்து வருவது உலகம் முழுவதிலும் உள்ள மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக மலேசியாவில் ஜாகிர் நாயக் தமிழர்கள் மற்றும் சீனர்களை பற்றி கிளந்தானில் பேசிய விவகாரம், அரபு ஜாவி மொழி பாடத்திட்டம் அடுத்த ஆண்டு முதல் தமிழ் பள்ளிகளில் அமல்படுத்த வேண்டும் என்று அறிவித்தது, பின்னர் தலைநகரில் அண்மையில் நடைபெற்ற மலாய் கௌரவ மாநாட்டில் 2026 நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளை மூட வேண்டும் என்று பேசப்பட்டது, இறுதியாக விடுதலை புலிகளுடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் அந்நாட்டு தலைவர்கள் உட்பட 12 பேர்களை சுஷ்மா திட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடைபெறுவது போன்ற நடவடிக்கைகள் மலேசியாவில் இடம்பெறுவதைக் கண்டு உலக மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவில் மட்டும் தற்போது ஏன் தமிழர்கள் மட்டும் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், என்ன காரணம், இதற்கு பின்னணி என்ன, யாருடைய தூண்டுதலின் பேரில் அரசு செயல்படுகிறது என்று தமிழர்கள் மட்டுமல்லாது இஸ்லாமிய சகோதரர்களும் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கேள்விகணைகளை தொடுத்து வருகின்றனர். இலங்கையில் மறைந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன விடுதலை புலிகள் இயக்கத்தை புத்துயிர் ஊட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டு சுஷ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்ட 12 பேர்களை விடுதலை செய்ய கோரி லண்டனில் உள்ள மலேசிய தூதரகத்தில் 6/11/2019 நேற்று மாபெரும் அமைதி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பலரும் கைகளில் மெழுகு தீபம் ஏந்தியவாறு தமது கண்டனத்தை தெரிவித்தனர். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி. Press the bell icon on the YouTube app and never miss another update.